மரங்களை பாடுவேன் வாரும் வள்ளுவரே மக்கட்பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரமின்றி மரமென்றால் அவ்வளவு மட்டமா வணக்கம் ஒவ்வையே நீட்டோலை வாசியான் யார் என்றீர் மரமின்றி மரமென்றால் அத்தனை இழிவா பக்கத்தில் யாரது பாரதிதானே பாஞ்சாலி மீக்காத பாமரனை என்னமென்றீர் நெட்டை மரங்கள் என்றீர் மரமென்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரியக்குறி நினைக்க நினைக்க நெஞ்சூரும் அனுபவம் விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள் சிரிப்பை ஊற்றி வைக்கும் இலைகள் உயிரொழுகும் மலர்கள் மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை பழிக்காதீர் மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம் மரம் அப்படியா வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான் மனித வளர்ச்சிக்கு 30 வந்தா முற்றுப்புலி மரம் இறக்கும் வரை பூபூக்கும் இறக்கும் வரை கை கைக்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உணவாகுமா மரத்தை அர்த்தம் ஆண்டு வளை வயது சொல்லும் மனிதனை அர்த்தம் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் மழுக்கே விடும் மறுபடி முளைக்கும் மரத்திற்கும் மழுக்கே விடும் மறுபடி முளைக்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதின்றாலும் ஒன்றென்றறிக மரங்கள் இல்லே காற்றை எங்கே போய் செலவை செய்வது மரங்கள் இல்லே மலைக்காக எங்கே போய் மனு செய்வது மரங்கள் இல்லே மண்ணின் மதிக்குள்ளே ஏதப்பா ஏறி பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதன் நாம் தருவோமா மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் மனிதன் ஆயுதங்களை அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான் உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து அடைய குடி அடக்கி கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க விறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் பயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் பயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் பயம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் பயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் பயம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் பயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் பயம் எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் பயம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் மனிதா மனிதனாக வேண்டுமா மரத்தினம் பா ஒவ்வொரு மரம் போதி மரம் மணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதோ அந்த மரத்தை பார் ஆல மரம் அதன் பேர் இதோ இந்த மரத்தை பார் ஈச்ச மரம் இதன் பேர் உதவும் மரங்களை நாம் எல்லாம் ஊர்கள் தோறும் வளர்த்திடுவோம் எதுவும் அதற்கு ஈடில்லை இனி ஏற்றமின்றி வேறில்லை ஐயமின்றி அனைவருமே ஒன்று இரண்டு நூறென ஓடி ஓடி மரம் நடுவோம் இனி ஔடகமாகும் அனைவருக்கும் இதே பெரும் நட்பணியே வணக்கம் This is Meha, and I am very glad to speak on the topic nature. So by this end of this video, you will be knowing what is nature, what nature does to us, and what we do for it back again, and how do we conserve them. So getting directly into the topic, nature is nothing but which surrounds us. I would say nature is one's mother because it not only protects, it even cares, it even nourishes one another. So nature not only exists in one form; its form changes from season to season or from minute to a minute. For example, in case of a sea, the sea will be looking a pale blue color in the morning, while in the afternoon it will be looking like an emerald green. Then nature not only consists of living things, it even has non-living things in its lap. So what does nature give us? It gives everything we need, starting from food, shelter, clothing, everything. But what do? For nature, we just exploit them. Yeah, we totally exploit them. The cause for greenhouse gases, ozone depletion, is all because of the human beings. Yeah, we are responsible. There is a saying by Mahatma Gandhi that there is enough for man's greed, but not for man's greed. So, because of the greed of every human, we just destroy the natural resources and the nature. We just destroy the beauty of the nature. The human beings destroy the nature. We shouldn't do that. What's our duty is that?
we should actually conserve or preserve them. So how can we do this? We can follow the 3 R's, that is reduce, reuse, recycle, and stop cutting trees and then promote afforestation, which means planting of more trees. Not only this, we can conserve water and energy resources. And even more, we can do more steps to conserve our nature. So let's conserve nature and let's live in a green environment.